வாரம் வாரம் ஆறு வாரமே இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம எல்லோரையுமே பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நம்ம வீட்டு பிள்ளையாக நின்று கொள்கின்றார் கல்முனையை சேர்ந்த ஜனா சுகிர்தன். சோழன் உலக சாதனை புத்தகத்துல உலகின் மிகச்சிறிய சிவலிங்கத்தை செதுக்கி நம்ம எல்லோரையுமே பெருமைப்படுத்தி இருக்காரு. வணக்கம் ஜனா சுகிர்தன். வணக்கம் கஸ்டோ. வணக்கம் பணிதாக்கா. சொல்லுங்க ஜனா சுகிர்தன், இந்த மரத்திலான சிற்பங்கள் செய்வதற்கு உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்துச்சு? அப்பா வந்து சிறுவன் வேலை செஞ்சவர் ஹாபர்ல. அதனால சின்ன வயசுலயே அங்க படிப்பு எல்லாம் அங்க கல்வி நடவடிக்கைகள் ஏழு வரைக்கும் வந்து திருவண்ணாமலை விவேகானந்த கோயிலெல்லாம் படிச்சேன். அப்புறம் 2006 வந்து மண்ட கிளப்ல வந்து செட்டில் ஆயிடும். மண்ட கிளப்ல வந்து எங்களோட சித்தப்பா வந்து இந்த மர சிற்பதெல்லாம் செஞ்சு வந்தவர். அப்ப அந்த அவர் மூலமா தான் இந்த கலையை நான் கற்றுக்கொண்டேன். அவர் செய்யக்கூட பார்த்து அவர் இந்த கலையில ஒரு விருப்பம் வந்து எனக்கு, அது மூலமா தான் நான் இந்த கலையை கற்றுக்கொண்டேன். கற்று கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு 2-3 அப்புறம் நான் தனியே ஃபுல்லா கற்ற பிறகு நான் தனியே வேலை செய்ய தொடங்கினேன். செய்து மற்ற கலவு டிசைன்ஸ், மற்ற மரம் கிரீன் டிசைன்ஸ், வால்ல சீட் மரத்துல செய்யற டிசைன்ஸ், மற்ற தேர் வேலைகள், கோயில் கலவு அலங்காரங்கள், அந்த கோயில் நிலைகள், அப்படியான சிற்ப வேலை செதுக்கிற வேலைகள் எல்லாம் செய்ய தொடங்கிறேன். எல்லாருமே ஜனா அவங்க செய்யற தொழில சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க அதை வச்சே ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க, எப்படி தோணுச்சு? எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து இந்த உலக சாதனை செய்யணும்னு சரியான ஒரு ஆசை இருந்தது. அப்படி என்னன்னா ஒரு உலக சாதன புத்தகத்துல இருந்து பேர பதிவு செய்யணும்னு சொல்லி ஆசை இருந்தது. அப்ப அதுக்கு நான் பல வழிகளையும் முயற்சி செஞ்சேன்னா அது புரோனா ஜோசிச்சுட்டா கூட நம்ம வேற வேற துறையில போயிட்டு ட்ரை பண்ணாம நம்ம செய்யற துறையிலேயே அதை உலக சாதனை செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் 2018 வந்து ஒரு உலகத்துல மிகச்சிறிய புள்ளியாசிலம் செய்யணும் மரத்துல செய்துக்கு நான் முதல மரத்துல. அப்ப அதுதான் வந்து என்ன முதலாவது சிற்பம்னு சொல்லி அது சைஸ் வந்து 1.2 சென்டிமீட்டர் அது. அப்ப அதே வந்து நான் மட்டக்களப்புல இருக்கக்குள்ள வந்து என்னோட மட்டக்களப்பு மாணவர முதல்வர் சரவணன் சார் வந்து அவர் தான் நான் பார்த்து எடுத்து வெளிவுலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முதல் வழிவகுத்ததே அவர். இப்ப அவர் அந்த ஊக்கப்படுத்தினதால்தான் எனக்கு அதுக்கு பிறகு என் மேல மேல இதை இன்னும் சாதிக்கணும் சொல்லி ஆசை வந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு உலக சாதனை பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இந்த உலக சாதனை சிவலிங்கத்தை செஞ்சுதான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? நான் ஃபர்ஸ்டா வந்து பிள்ளையார் சிலையான செதுக்கினேன். அப்ப பிள்ளையார் சிலை செலுத்தி இந்த உலக சாதனை செய்யணும்னு சொல்றா அதுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது. பிள்ளையார் சிலை நான் வந்து செதுக்கிற அந்த 1.2 சென்டிமீட்டர் அந்த உயரமான பிள்ளையார் சிலை செதுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 டைம் தேவைப்படுது. அப்ப நான் அந்த 4 டைம் வச்சு அந்த உலக சாதனை குழுவை கூப்பிட்டு செய்யறதுக்கு எல்லாம் சாத்தியப்படாத விஷயமா இருந்தது எனக்கு. அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செஞ்சு முடிச்சிருந்தா நல்ல கொண்டு நான் எங்க சமய சார்பாவி அது சிவலிங்கம் நான் வளமையா கதவுகளுக்கு சிவலிங்கம் செய்யறேன், டிசைன் கதவுகளுக்கு செய்யறேன். அப்ப எனக்கு கொஞ்சம் வெளியான வேலையா இருந்தது. அது அப்படியோ சின்ன நான் செஞ்சோம் இன்னும் டைமை குறைச்சி செய்யலாம்னு சொல்லி ஹாஃப் அன் அவர் அரை மணி நேரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் இந்த இது சிவலிங்கம் செய்யறதுக்கு நான் முடிவெடுத்தது. இந்த சிறிய அளவிலான சிவலிங்கத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான சவால் இருந்துச்சு? நான் இந்த சிவலிங்கம் செஞ்ச வந்து ஒரு தேக்கு மரத்துல செஞ்சேன். அந்த தேக்கு மரத்துல செய்யறது ஒரு சவாலான விஷயம் தான். என்னடா அது தேக்கு மரம் செதுக்க கூட இந்த சிவலிங்கம் உடைக்கிறது என்ன வரும் இல்லை நுணுக்க மரம் சிற்பங்கள் செதுக்க கூட தேக்கு மரம் உடையும். அப்ப அது மட்டும் தான் எனக்கு ஒரு சவாலா இருந்தது செய்யறது. 26 நிமிஷத்துக்குள்ளதான் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்களா இல்லன்னா குறைவான டைமுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சிருந்தீங்களா? ஓ நான் இன்னும் குறைஞ்சதுல செஞ்சிருப்பேன். ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு வச்சு செய்யக்கூடிய டைம் கொஞ்சம் கூடுது. அப்படின்னா அதே மாதிரி நான் வீட்டுல வச்சு செய்யக்கூடலாம். அதே மாதிரி குறைஞ்ச டைம்ல செஞ்சிருக்கேன், 20 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து செய்யக்கூட கொஞ்சம் டைம் கூட தேவைப்பட்டிருக்கு. 26 நிமிஷம் 10 செகண்ட் தேவைப்படுது. பொதுவா சொல்லுவாங்க எக்ஸாமுக்காக நாங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிச்சுட்டு போனாலும் கூட அந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல ஒரு பதட்டம் வந்து வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்திருக்கு. எது எப்படியோ நீங்க கடைசியில சாதிச்சிட்டீங்க தானே, அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் உருவாக்கிய இந்த சிறிய அளவிலான சிவலிங்கத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்லுங்க. சிவலிங்கத்தின் அமைப்பு சொல்ல போனா வந்து அதில் உயரம் 5.6 சென்டிமீட்டர், அதில் அகலம் வந்து அந்த வாய் வந்து நிற்கக்கூடிய அந்த அகலம் வந்து 5.7 சென்டிமீட்டரா இருக்கு. அது சாதாரண கண்களால பார்க்க முடியும். நான் சாதாரண கண்களை தான் செஞ்சேன், வேற எந்த கருவியாலும் யூஸ் பண்ணல அதுக்கு. ஆனா அது பூத கண்ணாடியால வச்சு பார்க்க கூட இன்னும் கொஞ்சம் கிளியர் அவலங்க நமக்கு. அது அதுல அமைப்பு வந்து ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுதான் இருக்கு மாதிரி அவங்களுக்கு அந்த செய்யக்குள்ள வந்து அந்த அதுல அமைப்பு சரியா இருந்தா சரி, சிவலிங்கத்துல அமைப்புன்றது சரியா இருந்தா சரி, மத்த அதுக்குள்ள அந்த டீடைல்ஸ் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க அவங்க. அதுல சிறிய சைஸா வரக்குள்ள அந்த வாயிலும் டீடைல்ஸ் தான் காட்டிக்கொள்ள நம்ம அதுல அமைப்பு சிவலிங்கத்துல அமைப்பு அதுல இருந்தா அது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சோழன் போல் ரெக்கூட்டம் மரத்துல ஒரு சிவலிங்கம் செய்யறது அப்படின்னு பார்க்கும் போது இதுதான் ரொம்ப சின்ன சைஸா இல்லன்னா இதை விட சின்னதா பண்ணலாமா? என்னால சிவலிங்கம் இதே மாதிரி சிறிய சிவலிங்கம் செதுக்க முடியும். அதுக்கு பலகுலே 5.4 சென்டிமீட்டர்
மீட்டர்ல சிரிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களால எவ்வளவு செய்யலாம், ஆனா அந்த இடத்துல செய்யக்கூடிய கொஞ்சம் சைஸ் பெருசா போய் திரும்பி நான் ட்ரை பண்ணுவேன். திரும்பி அந்த பிரேக் பிரேக் பண்றதுக்காக சைவச நாலு சென்டில ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி சிறிசா கொஞ்சம் கஷ்டம் செய்யுது. அதே மாதிரி சின்ன செய்ய வழி கூட முடியாது, அமைப்பு ஒரு அளவுக்கு வராது. சைவச நாலு சென்டிமீட்டர்ல அதுக்கு திரும்பி அந்த ரெக்கார்டு பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி சோழன் உலக சாதன புத்தகத்திலேயே தான் பிரேக் பண்ணணும்னு ஆசைப்படு. மற்ற இது இந்தியா போய் அவங்கள வேற சாதனைகளை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கு எனக்கு. இப்ப இதுக்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் தேவைப்படுது. இருந்தாலும் நான் அந்த சாதனையை நான் முறியடிப்பதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உருவாக்கிய சாதனையை நீங்களே முறியடிப்பதற்கு நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்கின்றோம். கின்னஸ் சாதனை புத்தகம், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த வரிசையில சோழன் உலக சாதனை புத்தகம். டக்குன்னு கேட்கும் போது எல்லாரும் என்னடா வித்தியாசமான ஒன்னா இருக்கேன்னு சொல்லி யோசிப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சோழன் உலக சாதனை சொல்றது வந்து அமைப்பு வந்து இந்தியாவிலான் இருக்கு. இந்தியாவை தலைமையமா கொண்டு 26 நாடுகள்ல வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அவங்களோட அமைப்பு. அவங்க அவங்களுக்கு இந்த இலங்கை இல்லாத கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்க. நான் வந்து அவங்க அமைப்புல வந்து இந்த உலகத்துல மிகச்சிறிய சிவலிங்க முடிச்சு மரத்துல சேர்க்கிற மாதிரி அவங்க எல்லா வகையான உலக சாதனையும் அக்செப்ட் பண்றாங்க. உதாரணமா ஒரு 4 வயசு போடி 30 கிலோமீட்டர் மரதன் ஓடிக்க அப்படியான சாதனைகள். இல்லைங்களா, மாத்தலையில ஒரு ஒரு சகோதரர் வந்து ஒரு 6 அடி கிடங்கு ஒன்று செஞ்சு அதுக்கு மேலுக்கு பழைய வச்சு மண் போட்டு அதுக்கு மேலே நெருப்பு போட்டு வச்சு 1 மணி நேரம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி பலவிதமான இதுல அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இப்ப நான் இந்த உலகசான புத்தகம் சோழன் உலகசான புத்தகம் தெரிவு செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் இதுக்கு முதலும் முயற்சி செஞ்சேன். நிறைய விதமான உலகசாதனைகளுக்கு இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணேன். ஆனா அவங்க அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ற அந்த நுணுக்கமான கருவிகள் ஆயிலும் அந்த அவங்க சொல்ற விஷயத்துக்கு செய்யறதுக்குரிய அந்த டூல்ஸ்கள் இல்லாதால நான் அப்படி நிப்பாட்டி போட்டு மற்ற சாதனைகள் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படியான இதுக்கு விண்ணப்பத்தை போட்டினோம். விண்ணப்பத்தை போட்டு அதையும் தேடி பார்க்கக்குள்ள பார்த்தா இது வந்து 26 நாள், அவங்க வந்து ஏசியாவில மட்டும் இருக்கு, இது வந்து 26 நாள் சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கிறதுல இதுதான் செலக்ட் பண்ணணும். பொதுவா ஜனா எல்லாருமே சாதனை பண்ணும் போது எப்படியாச்சும் கின்னஸ் ரெக்கார்ட் புக்ல நம்ம பேரை பதிச்சிடணும் அப்படின்னு சாதிக்கக்கூடிய எல்லோருமே ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு ஆசை கனவு உங்களுக்கும் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? கின்னஸ் சாதனைக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், நான் எடுக்காமல் எடுக்கிறேன். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான வேலைப்பாடு செஞ்சு பழகணும். நான் இன்னும் செய்யற சிற்பத்தையும் விட அவங்களோட சிற்பம் பண்றதையும் விட உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு அவங்களோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கு ஒரு மூலையின் மிக சிறிய கரண்டின்னு சொல்லி ஒரு ஆள் செஞ்சிருக்கு. அந்த கரண்டி வந்து சைவர் 2 சென்டிமீட்டர் தான். இப்ப அது செய்யறதுனா அதுக்குரிய நாங்க வந்து வளமையா செய்யற அந்த டூல்ஸ் அதை செய்யல, அதுக்கு அதையும் விட சிறிய கருவிகள் எடுக்கணும் மட்டும் தான் செய்யணும். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத கால அவசரம் தேவைப்படும். எனக்கு அப்படி ஊக்குவிக்கிறதுக்கு ஆக்கள் குறைவா தான் இருக்கு. இத்த வரைக்கும் உதவி செய்யறதுக்கு இன்னொருத்தரும் வரல, முன் வரல. நான் வந்து இந்த ஆன்லைன் மூலமா தான் அவங்களோட விவசாய புத்தகத்துல போய் பதிவு செஞ்சு அதுக்கு எல்லாம் இலவசமா செய்யலாம் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் செஞ்சு பதிவு செஞ்சு அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி திரும்பி நாங்கள் அது செய்யறதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அவசரம் தேவைப்படும் அவங்க ஊடாக அது இலவசமா செய்யறதுக்கு. மற்றபடி அவங்கள இந்த நம்மளோட நாட்டுக்கு இலங்கைக்கு வர வச்சு செய்யலாம். அதுக்கு சரியான பணம் அதிகமா தேவைப்படும், கிட்டத்தட்ட ஒரு 9-10 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த அளவுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கு ஒரு உத்தரம் இல்லை. அப்படி செஞ்சா அப்படியாக உதவி செஞ்சா நான் கிட்டத்தட்ட ஒரு கின்னஸ் உலக சாதனையில ஒரு 3-4 கின்னஸ் உலக சாதனை செய்யக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருக்கு. ஆனா அப்படி யாருமே முன் வரல இது வரைக்கும் செய்யறதுக்கு. இல்லாட்டி மற்றும் ஒரு வழி இருக்கு, நாங்க வந்து லண்டன் போய் அவங்களோட உலக சாதனை அமைப்பிட்ட போய் சேர்ந்து அங்க போய் இந்த சாதனையில செய்யணும். அது அப்படி போனா கூட எனக்கு நிறைய திறமை இருக்கு, நிறைய சாதனை. ஒரு உலக சாதனையில ஒரு 3-4 மேற்பட்ட உலக சாதனை செய்யறதுக்கு எனக்கு திறமை இருக்கு. எனவே கூடிய சீக்கிரம் கின்னஸ் புத்தகத்துல இலங்கையின் கல்முனை பகுதியைச் சேர்ந்த ஜனாசுகரனுடைய பெயரும் வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நிறைய பேருக்கு நீங்க ஒரு முன் உதாரணமாக வந்து இருக்கிறீங்க. சாதிக்கிறதுக்கு வயசுன்றது தடை இல்லை. கூடிய சீக்கிரம் உங்களுடைய சாதனைகள் பல்கி பெருகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி சக்தியின் நேர்கள் சார்பாகவும் சக்தி எஃப்எம் சார்பாகவும் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. என வாய்ப்பு வனிதா காவும் கஷ்டம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். சக்தி எஃப்எம்களுக்கு சொல்ல வழிகூட என்னன்னா, உலக சாதனைன்ற வந்து பெரிய கஷ்டமா ஒருத்தரும் யோசிக்க கூட அது வந்து உங்களோட துறையிலேயே நீங்க வந்து முயற்சி செஞ்சா இலவாக முடிக்கலாம். எல்லாராலையும் முடியும். சொல்ல போனா எனக்கு இப்ப 37 வயசாகுது.
இந்த 30 வயசுல நான் இந்த சாதனையை படைச்சிருக்கேன். ஏன்னா இப்ப உங்களை உங்களோட வயசை நீங்க யோசிச்சு பாருங்க, வயசு ஒரு இல்லை தடை இல்லை அதுக்கு. அப்ப நீங்க உங்களோட டைம் அளவுக்குள்ள நீங்க செஞ்சு அந்த டைமுக்குள்ள செய்யலாம். வந்து நீங்க சாதனை என்ற பெரிய கஷ்டம்னு சொல்லி யோசிக்கிட்டே இல்லை, எல்லாராலையும் முடியும் உங்களை ஊழல் சாதனை செய்யறது.